எத்தனை பேர் இப்படி கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வாங்கி கவரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சமைக்கும்போது அதை காணும் இதை காணும்னு தேடுறீங்க வியூவர்ஸ். அதுவும் முக்கியமாக இந்த கருவேப்பிலை இஞ்சியெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்க கவரில் இருந்துக்கிட்டே நமக்கு கண்ணை மறைக்கும் இல்லையா? சில சமயம் கிடைக்காட்டி சில விஷயங்களை போடாமலே கூட சமைச்சு முடிச்சிருவோம் இல்லையா? ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லதான், ஒரு ரெசிபியை சமையல் பண்ணி அது டேபிளுக்கு கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை ஐட்டம்ஸ் தேவைப்படுது இல்லையா? ஒரு சின்ன உப்மாவுக்கு கூட இவ்வளோ ஐட்டம்ஸ் தேவையா அப்படின்னு நமக்கே சில சமயம் திகைப்பாக இருக்குல்ல. அதுவும் சவுத் இண்டியன் சமையல்னால் சொல்லவே வேண்டாம், அத்தனை ஐட்டம் தாளிக்கிறதுக்கு மட்டுமே நமக்கு தேவைப்படும். சரியாக தாளிக்கும்போது தான் அதெல்லாம் ஹேண்டியாக கைக்கு டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு வந்தால் தானே ஈஸியாகவும் சமைக்கலாம், நாம் சமைக்கிறது சுவையாகவும் வரும். அதுவும் இந்த இயந்திர கதி வாழ்க்கை பாருங்கள், கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதா இருந்தால் சொல்லவே வேண்டாம். அதுவும் அட்லீஸ்ட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் அஞ்சரை பெட்டி அப்படின்னு ஒரு கான்செப்டில் நம்ம அம்மாலாம் நம்மளை ஏற்கனவே பழக்கியிருப்பாங்க. ஆனால் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் முதல்லையே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாதானே சமைக்கும்போது ஹேண்டியாக எடுத்து போட்டு சமைக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் உடனே சுத்தம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதே பெரிய வேலை இல்லையா? அதுவும் நிறைய பேர் இதையெல்லாம் நல்லா இப்படி கவரில் போட்டு தான் வச்சுருப்பீங்க. ஆனால் பாருங்கள், சமயத்துக்கு தாளிக்கிற நேரத்தில் தான் ஃப்ரிட்ஜில் போய் அங்கேயும் இங்கேயும் தேடுவோம். அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல தள்ளப்பட்டு நம்ம கண்ணுக்கு அவசரத்துக்கு கிடைக்காமலே கூட போயிடும். ஒரு சிலது வெஜ் கண்டெய்னரில் இருக்கும், சிலது சைட் டோரில் சைடில் இருக்கும், தேடுறதுக்குள்ளே படாத பாடுபடுவோம் இல்லையா? இதுக்கெல்லாம் ஈஸியாக ஒரு வழி இருக்குது வியூவர்ஸ். இது போல் ஆறு கம்பார்ட்மெண்ட் இருக்கா மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா சூப்பர் ஸ்டோர்லேயும் இப்போல்லாம் கிடைக்கிது. தாளிக்கிற போது தேவைப்படுற இந்த மாதிரியான எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா சுத்தம் செஞ்சப்புறம் இது போல் அழகாக எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயும் சின்ன சின்ன டிஷ்யூ பேப்பரை வச்சு விட்டுடுங்க. கருவேப்பிலையா கொத்தமல்லியாக நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சப்புறம் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் இப்படி அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அவசர அவசரமாக பூண்டு உரிக்க வராது, அதனால் வீக்கெண்ட்லேயே கொஞ்சத்தை உரித்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயமும் நிறைய பேருக்கு உரிக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கும், அதுவும் கண்ணிலேருந்து தண்ணி தண்ணியாக வடியும். அதனால் வீக்கெண்டில் ஒரு நல்ல நேரமாக பார்த்து ஹஸ்பண்ட்டை கொடுத்து உரித்து வாங்கி இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு அருமையான ஸ்டோரேஜ் பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? இந்த பாருங்கள், நான் எவ்வளோ ஈஸியாக உள்ளே வைக்கிறேன், அப்புறம் வெளியே எடுக்கிறேன், கொண்டு வந்து கிச்சன் பக்கத்தில் வச்சுக்கிட்டும் சமைக்க ஆரம்பிச்சிருவேன். சமைக்கும்போது இப்படி எடுத்து வெளியே ஸ்டவ் பக்கத்தில் வச்சுக்கிட்டா ரொம்பவுமே ஹேண்டியாக இருக்கும் இல்லையா? அஞ்சரை பெட்டிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஆறரை பெட்டியும் அவசியம் தானே? சமையல் முடிஞ்ச உடனே நீட்டாக மூடி அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கவும் ரொம்ப எளிதாக இருக்கும். கரெக்டாக தாளிக்கும் போது அங்கேயும் இங்கேயும் பத்து முறை ஃப்ரிட்ஜை திறந்து திறந்து தேட வேண்டாம் பாருங்கள். யாரும் இதை எடுத்து அங்கங்கே டிஸ்பிளேஸ் பண்ணவும் முடியாதே. ஆனால் பாருங்கள், இப்படி கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாம் மாதக்கணக்காலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது, அதோடய ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஸோ ஒவ்வொரு வாரமும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரதை எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் கரெக்ட். இந்த ஐடியா உங்களுக்கும் ஹேண்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்றீங்களா? அடுத்த பகுதியில் பார்க்கலாமா? உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சின்ன பெல் பட்டனையும் ஹிட் பண்ணிடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் வாங்க, ஐடியாக்களை அள்ளிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.